Hi guys, this is Nivita. In the video, 11th standard max page number 17 sets, relations, functions அப்படிங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.13 தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக் இந்த கான்செப்ட் படி தான் வருது. நீங்க வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்காம கூட யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். ஓகே, ஸோ அதான் பார்க்க போறோம். இன் செட் ஆஃப் Is it of integers? Okay, va integers தான் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. Define m relation n. நம்ம வந்து m க்கும் n க்கும் வந்து ரிலேஷன் இருக்குது அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, m-ஐயும் n-ஐயும் மைனஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 12 இருந்தது அப்படின்னா நம்ம m-க்கும் n-க்கும் இடையில வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரூவ் தட் r இஸ் அ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அது மட்டும் இல்லாமல் r வந்து ஒரு ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் என்னது? ரெஃப்ளெக்சிட்டி, சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு நமக்கு வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளமுக்கு நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரெஃப்ளெக்சிவ் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, என்னோடய கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எம் மைனஸ் என் வந்து இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12 அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய கண்டிஷன். அப்போ தான் வந்து என்னால் எம் ரிலேஷன் என் அப்படின்னு என்னால் எழுத முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக என்ன எடுத்துப்பீங்கன்னா, சேம் எலமெண்ட் தான் எடுத்துப்பீங்க. இப்போ எம்னா எம் மைனஸ் எம், என்னுனா என் மைனஸ் என், அந்த மாதிரி ரெண்டுமே வந்து சேமான ஒரு இது தான் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆஸ் எம் மைனஸ் எம் ரெண்டத்தையுமே எம்னு எடுக்கும்போது உங்களோட ஆன்சர் வந்து ஜீரோன்னு வரும். ஜீரோ அப்படின்னா 0 × 12 நான் எழுதலாம் தானே. 0 × 12 வேல்யூ 0 தானே. அப்போ இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12 தானே. அப்போது எனக்கு இது என்னன்றது தெரியுது. ஹென்ஸ் எம் ரிலேஷன் எம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னன்னு வருது, எம் ரிலேஷன் எம் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் க்வெஸ்சன் வந்து என்ன போக போகிறோம் அப்படின்னா, சிமெட்ரிக்கை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகே, சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னா, இப்போ வந்து பேசிக்காக எம் ரிலேஷன் என் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, என் ரிலேஷன் எம் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எம் ரிலேஷன் என்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எம் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 12K அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா நம்ம நான் ஏன் இதை மாதிரி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எம் மைனஸ் என் பண்ணும்போது இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வரும், அது வந்து மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கணும் அப்படின்றது அதோட கண்டிஷன். ஓகேவா? அதனால் எம் ரிலேஷன் என்னன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன பண்ணலாம், எம் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 12K அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ ஜஸ்ட் இமேஜின், என் மைனஸ் எம்னு எழுதும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மைனஸ் 12K அப்படின்ற மாதிரி வரும். ஏன் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ எம் மைனஸ் என் வந்து 12K வச்சுக்கோங்களேன். இப்போ மைனஸை காமனாக எடுத்துருங்க. இப்போ என் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 12K வந்துடும். இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12K வந்துடும். சரியா? ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு என்னென்னு தான் தெரியுது. இது நம்ம எப்படி எழுதலாம், 12 × -K எழுதலாம். கரெக்டாக? அப்போ இதுவும் வந்து மல்டிபிள் ஆஃப் 12 தானே இருக்குது. அதனால் இதிலேருந்து எனக்கு என்ன ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர் அப்படிங்கிறது ஒரு சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஓகே, இஸ் சிமெட்ரிக். ஓகே, அதனால் எனக்கு இங்கே ஆக்சுவலி என்ன வருது, ஹென்ஸ் என் ரிலேஷன் எம் அப்படிங்கிறது வருது. அதனால் நம்ம அந்த ரிலேஷனை வந்து சிமெட்ரிக்னு சொல்லி முடிச்சிடறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேர்ட் ஒன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டிரான்சிட்டிவ். கரெக்டாக? ஸோ டிரான்சிட்டிவ், ஸோ டிரான்சிட்டிவ்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து எம் ரிலேஷன் என்னும் இருக்கும், அதுக்கப்புறம் என் ரிலேஷன் பி அப்படிங்கிறது இருக்கும். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, எம் ரிலேஷன் பிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? எம் ரிலேஷன் என் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும், எம் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 12K வரும். அதுக்கு பிறகு என் ரிலேஷன் பின்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ எனக்கு என்ன வரும், என் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12L வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஏதோ ஒரு மல்டிப்பிள் அந்த மாதிரி தானே வருது, அதனால் வந்து நான் எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த KL இதெல்லாமே சம்வாட் ஏதோ ஒரு இன்டீஜர்ஸ் மாதிரி வந்திருக்கும். சரியா? இப்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன வரும், எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12K ப்ளஸ் 12L வந்திருக்கும்.
மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எம் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12 காமனாக எடுத்திங்கன்னா கே ப்ளஸ் எல்னு வந்திருக்கும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு எம் மைனஸ் என் எம் மைனஸ் பி அப்படிங்கிறது வந்து உங்களால் மல்டிபிள் ஆஃப் 12னு எழுத முடியுதுல. ஸோ அப்போனா எனக்கு என்னென்னு தெரியுது, எம் ரிலேஷன் பி அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து எனக்கு எம் ரிலேஷன் பி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இஸ் transitive அப்படின்னு சொல்லலாம். தேர் ஃபோர் தஸ் ஆர் இஸ் ஆன் ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன், ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். முதல்ல ரிஃப்ளெக்ஸ் இவங்களுக்கு சேம் நம்பர் எடுத்து ஜீரோன்னு வந்தது, அது ஜீரோவை மல்டிபிள் ஆஃப் 12 எழுத முடியும். ஸோ அதனால் அதை ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. சிமெட்ரிக்குன்னு வரும்போது எம் ரிலேஷன் எனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, முடிக்கும் போது உங்களுக்கு என்ன வருது, என் ரிலேஷன் எம்னு வருது. ஸோ இட் இஸ் அ சிமெட்ரிக்குன்னு முடிச்சிடுறீங்க. ட்ரான்சிட்டிவ்னால் உங்ககிட்ட இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது, ஓகேவா? இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது, இதிலிருந்து எம் ரிலேஷன் பி அப்படிங்கிறத கொண்டு வரீங்க. ஸோ அப்போ அது வந்து ட்ரான்சிட்டிவ்னு வரும். இப்போ இந்த சிமெட்ரிக், ரிஃப்ளெக்ஸிவ், ட்ரான்சிட்டிவ் இதெல்லாமே ப்ரூவ் ஆகிறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம ஈக்வேலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.